Hi friends, I am Budget Biker. In this video, this is a comparison video. In this comparison video, we will compare Dominar 250 versus Duke 250. Now, the two bikes are basics available. Dominar is launched. So, we will compare the 250cc segment. We will compare the comparison video. Already, we have a comparison video on the channel. Pulsar 150 versus Unicorn. Then அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா நீங்க மேல கார்ட் தரேன் செக் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல் பட்ஜெட் பைக்கருக்கு Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். Then வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். First இந்த ரெண்டு பைக் வந்து நம்ம compare பண்றதுக்கு முன்னாடி இந்த பைக் வந்து எந்த கேட்டகரியில வரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு பைக்குமே வந்து உங்களுக்கு வந்து மிட் ரேஞ்சில இருக்க டூரர் பைக்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும். டூரர் பைக்ஸ் ன்னு பாத்தீங்கன்னா லாங் டிரைவுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில இருக்க பைக் தான் டூரர் பைக்ஸ் ன்னு சொல்லுவாங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்ச் ஒரு 2.5 lakhs குள்ள இந்த பைக் வரனால இது வந்து மிட் ரேஞ்ச் டூரர்ஸ் ன்னு சொல்லுவாங்க. Tour bikes bags க்கு பாத்தீங்கன்னா சிட்டி கமிட்டிங்க்கு வந்து அவ்வளோக்கா செட் ஆகாது ஏன்னா அந்த பைக்கோட மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து இருக்காது சிட்டிக்குள்ள ஸோ இந்த பைக்ஸ் வந்து லாங் ரைட்க்கு வந்து செட் ஆகும் நம்ம வந்து கம்பேரிசன் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக வந்து கம்பேரிசன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பைக்கோட இன்ஜின் பற்றி நம்ம பேசலாம் இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 248.8cc 4-valve DOHC லிக்விட் கூல்டு இன்ஜின் இந்த ரெண்டு பைக்குமே வந்து சிமிலர் இன்ஜின் தான் டாமினாரோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26.6 bhp at 8500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது டியூக்கோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29.6 bhp at 9000 rpmல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ரெண்டு பைக்கோட டார்க் ன்னு பார்த்தறப்போ உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து சிமிலரான டார்க் தான் கொடுத்திருக்காங்க டாமினார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23.5 நியூட்டன்மீட்டர் டார்க் at 6500 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது டியூக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 நியூட்டன்மீட்டர் டார்க் at 7000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் வைஸ் பாத்தீங்கன்னா டாமினாரோட டியூக் வந்து உங்களுக்கு வந்து பவர் வைஸ் அதிகம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டியூக் வந்து டாமினார் வந்து இந்த இடத்துல வந்து பீட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-speed கியர் பாக்ஸோட வருது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தென் வந்து ரெண்டு பைக்கோட கிளட்ச் பிளேட்ஸ் பத்தி நாம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து டாமினார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட் மல்டிப்ளேட் ANS கிளட்ச் கொடுத்திருக்காங்க டியூக் 250 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PASC ஆன்டி ஹோப்பிங் கிளட்ச் கொடுத்திருக்காங்க ரெண்டுமே both are similar கிளட்ச் தான் தென் பைக்கோட fuel delivery பாத்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து fuel injection பைக் தான் இப்போ வந்து நம்ம பைக்கோட performance wise நம்ம பாத்துறோம் performance wise வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து performance wise வந்து நான் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறேன் Duke 250 பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து performance wise வந்து பாத்தீங்கன்னா டாமினார் கம்பேர் பண்றப்ப performance wise ல வந்து Duke 250 வந்து ஒரு படி மேல இருக்குனே சொல்லலாம் then பைக்கோட braking பத்தி பார்க்கலாம் ஏனா performance இருந்துனா அந்த அளவு பைக்ல வந்து braking இருக்கணும் இப்போ ரெண்டு பைக்கோட braking பத்தி நம்ம பார்க்கலாம் டாமினார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 300 mm டிஸ்க் கொடுத்திருக்காங்க ரேடியலி மவுண்டட் பை பிரேக் கேலிபர் கொடுத்திருக்காங்க then Dukeல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 320 mm டிஸ்க் கொடுத்திருக்காங்க ரேடியலி மவுண்டட் பை பிரேக் கேலிபர் கொடுத்திருக்காங்க then rearல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ரெண்டு பைக்லயுமே 230 mm டிஸ்க் கொடுத்திருக்காங்க சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் பை பிரேக் தான் தென் வந்து பைக்னார் ரெண்டு பைக்குமே உங்களுக்கு வந்து டியூல் சேனல் ABS ஓட வருது டியூல் சேனல் ABS கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் டியூக் 250 ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுவிட்சபிள் ABS கொடுத்திருக்காங்க டாமினார்ல சுவிட்சபிள் ABS வந்து கொடுக்கல இப்போ நம்ம ஆஃப் ரோட் பண்றோம் அப்படினா ABS வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பட் டாமினார்ல வந்து ABS வந்து ஆஃப் பண்ண முடியாது டியூக் 250 ல இந்த ஃபீச்சர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் பிரேக்கிங் வைஸ் பார்க்கறப்ப டாமினார் 250 ஓட டியூக் 250 வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு சோ பிரேக்கிங் வைஸ் பார்க்கறப்ப அட்வான்டேஜ் வந்து டியூக் 250 க்கு வந்து போகுது சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட டயர் செட்டப் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாமினாரோட டயர் செட்டப் பத்தி பார்க்கலாம் டாமினார் டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 100/80 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க தென் ரியர்ல வந்து உங்களுக்கு வந்து 130 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க 130/70 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க சோ டியூகோ டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 110/80 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க தென் ரியர்ல வந்து உங்களுக்கு வந்து 150/60 செக்ஷன் டயர் கொடுத்திருக்காங்க டயர் வைஸ் பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து போத் வந்து ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் கொடுத்திருக்காங்க 17-inch டயர் தான் சோ இதுல வந்து எந்த பைக் வந்து அட்வான்டேஜ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூக் 250 ல இருந்து அட்வான்டேஜ் போகுது ஏன்னா டயரோட வித் சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சோ கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் டாமினார் கம்பேர் பண்றப்ப டியூக் 250 ல வந்து கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் இனிமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MRF டயர் தான் யூஸ் பண்றாங்க சோ கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் வந்து டியூக் 250 ல அதிகமா இருக்கு தென் இந்த சைடு வந்து அட்வான்டேஜ் வந்து யாருக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னா டியூக் 250 வந்து அட்வான்டேஜ் போகுது இப்போ வந்து நம்ம வந்து பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் பத்தி பார்க்கலாம் ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க தென் டியூக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WP Apex சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க தென் ரெண்டு பைக்லயுமே வந்து மோனோஷாக் தான் கொடுத்திருக்காங்க டாமினார்ல வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க டியூக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து WP Apex மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க சஸ்பென்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே உங்களுக்கு வந்து சிமிலர் டு ஈக்குவல் தான் சொல்லலாம் இப்போ வந்து பைக்கோட எலக்ட்ரிக்கல் பத்தி பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல்ங்கறப்ப வந்து பைக்கோட லைட் செட்டப் வந்துரும் இதுல வந்து பைக்கோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் இதுல வந்து வந்துரும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பைக்கோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பத்தி பார்க்கலாம் டாமினார் 250 ல வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் இருக்கும் ஒன்னு வந்து டாங்க்ல இருக்கும் இன்னொன்னு வந்து நார்மலா எப்பவும் இருக்கிற இடத்துல வந்து இருக்கும் டாமினார் 250 க்கும் டியூக் 250 க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பைக்லயுமே போத் வந்து ஈக்குவலான டீடைல் தான் கொடுத்திருப்பாங்க தென் டாமினார் 250 ல வந்து உங்களுக்கு வந்து கியர் போசிஷன் இண்டிகேட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கும் பைக்கோட லைட் செட்டப் பத்தி நம்ம பார்க்கலாம் டாமினார் 250 க்கும் டியூக் 250 க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா டாமினார் 250 ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் தான் லைட் செட்டப் கொடுத்திருக்காங்க தென் டியூக் 250 ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஹாலஜன் செட்டப் கொடுத்திருக்காங்க தென் மத்தபடி இண்டிகேட்டர் தென் வந்து டெயில் லாம்ப்லாம் உங்களுக்கு வந்து LED setup தான் கொடுத்திருக்காங்க. ஹாலஜன் கொடுத்தது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. இந்த இடத்துல வந்து டாமினாருக்கு வந்து அந்த அட்வான்டேஜா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணியா? தென் இப்போ லாஸ்ட் அந்த சின்ன சின்ன மினிமல் விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். ரெண்டு பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். டாமினாரில் வந்து உங்களுக்கு வந்து 157 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எம்எம் கொடுத்துருக்காங்க. தென் டியூக் 250 வந்து 151 கொடுத்துருக்காங்க. ஒரு 6 mm வந்து டாமினார் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பீட் பிரேக்கரில் வந்து ஏற்றுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது டாமினாரில். தென் பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்க்குறப்ப டாமினாரில் வந்து உங்களுக்கு 13 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. டியூக்கில் வந்து 13.5 லிட்டர் டியூக் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து டியூக்கு போதுன்னே சொல்லலாம். பட் பைக்கோட மைலேஜ்னு பார்க்குறப்ப டாமினார் வந்து உங்களுக்கு வந்து 35 kmpl தருதுன்னு சொல்லி அரையில கிளைம் பண்ணியிருக்காங்க. டியூக் 250 வந்து உங்களுக்கு வந்து 30 kmpl சொல்லி அரையில கிளைம் பண்ணியிருக்காங்க. அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப என்ன தான் டேங்க் வந்து 0.5 லிட்டர் வந்து அதிகமாக இருந்தாலும் அட்வான்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டாமினார் தான் போதுன்னே சொல்லலாம். கூட வெயிட் கம்பேர் பண்ணுறப்ப டாமினாரோட டியூக் 250 வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கம்மி. டாமினார் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180 kgs, டியூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 159 kgs. ஸோ வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா டாமினார் வந்து கொஞ்சம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போகிறோம் இல்லை ஆஃப் ரோடில் போகிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து டாமினார் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து டாமினாருக்கு வந்து ஒரு மைனஸ் உள்ளதுன்னே சொல்லலாம். டியூக்கை கம்பேர் பண்ணுறப்ப டாமினாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 0.1 கம்மியாகுது, டியூக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 0.1 அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இப்போ பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டாமினார் 250 வந்து உங்களுக்கு வந்து 1,85,000 வருது. டியூக் 250 வந்து உங்களுக்கு வந்து 2,03,000 வருது. ரெண்டு பைக்குமே கம்பேர் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட டியூக் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாமினார் 250 வந்து செட் ஆகும். பட் நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராக இருக்கீங்க, நல்லா கொஞ்சம் பைக் வந்து நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டுவேன், க்ரூசிங் ஸ்பீடெலாம் கொஞ்சம் நல்லா ஹை ஸ்பீட் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டியூக் 250 வந்து செட் ஆகும். அந்த கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கான பைக் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணேன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.